ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் channel. சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பீன்ஸும் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு காய் தாங்க செய்ய போகிறோம் சப்பாத்திக்கும் சரி சாதத்துக்கும் சரி ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் செய்ய போறங்க. அதுக்கு முதல்ல கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கங்க கடாய் வச்சுட்டு ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குங்க ஜீரகமும் கடுகும் நல்லா வெடிக்கட்டுங்க ஜீரகம் எல்லாம் எண்ணெயில் பொறிஞ்சுனா அந்த வாசம் நல்லாயிருக்கும் அது கூடவே கட்டி பெருங்காயம் சேர்க்குறேங்க தூள் பெருங்காயம் இருந்தால் சேர்த்துக்கங்க இப்போ நான் என்கிட்ட தூள் பெருங்காயம் இல்லைன்றதுனால கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன் அதனால் எண்ணெயில் பொரியும்போது சேர்த்திங்கன்னா அது காய் செய்யும்போது கரைஞ்சிடுங்க நல்லா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நீங்கள் கட்டிப்பரிங்காயம் சேர்த்தா கரையாதுன்னு நினச்சிக்காதீங்க இது மாதிரி எண்ணெயில் பொரியிற நேரத்தில் சேர்த்துட்டு நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா காய் போது அதுவும் சேர்ந்து அழகாக கரைஞ்சிடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க மாதிரி வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிக்கங்க ஒரு மூணு பச்சை மிளகா நீளவாக்கில் கிழிச்சி போட்டுக்குங்க இந்த பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர வதங்கணுங்க நம்ம பொடியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிவிடும் இப்போ நான் ஒரு ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு கட்டம் கட்டமாக நறுக்கி வச்சுருக்குறேங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிங்களாங்க ஒரு கால் கிலோ அளவு உருளைக்கிழங்குக்கு நான் சேர்த்துருக்குறேங்க வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லைங்க கூடவே ஒரு கால் கிலோ பீன்ஸுங்க கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்குறேன் நான் அதையும் இந்த கூட சேர்த்து நம்ப வதக்கி எடுத்துக்கலாங்க பீன்ஸில் நிறைய விட்டமின் இருக்குதுங்க நார்ச்சத்து உள்ள ஒரு காய்கறி அதை அடிக்கடி உணவில் ரொம்ப எடுத்துக்கணுங்க நம்ம செரிமானத்துக்கு ஈஸியான ஒரு உதவியாக இருக்கும் இந்த பீன்ஸு இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டுங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் காயோடைய கலர் மாறி இருக்குது நல்லா காய் இது மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக எம்மியாக இருக்குங்க இப்போ அவ்வளோதாங்க இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு முக்கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கார தூள் ஒன்றரை டீஸ்பூன் தனியாத்தூள் இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மாங்காய் பொடிங்க ஆம்ச்சூர் பவுடருன்னு சொல்லுவாங்க அது ஒரு டீஸ்பூன் இது தேவையான உப்பு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையில் நம்ம காய் செய்ய போகிறோம் சொன்னாங்க இதுதாங்க மாங்காய் பொடியை சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதே டைப்பில் தான் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க நல்லா சூப்பராக இருக்குங்க ஆம்ச்சூர் பவுட்ருன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் அந்த பவுடர் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லைங்க இதுவே போதும் நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு நல்லா மசாலாவை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதந்து வதக்கினதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்குறேங்க ஒரு ஐம்பது கிராம் தக்காளி இருக்கும் அதை இப்போ காய்க்கு மேலே போட்டுடலாங்க காய் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே மூடி போட்டு வேக வச்சோம் காய் நல்லா முன்னாடியே வெந்துடுது இருந்தாலும் இப்போ இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியிலே அந்த காய் வேகணுங்க வேறு எந்த தண்ணியும் சேர்க்கக்கூடாது அவ்வளோதாங்க தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கலர் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க மூடி போட்டு உங்கள் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன் தக்காளி போட்டதே தெரியல பாருங்கள் நல்லா அழகாக வதங்கி உங்களுக்கு வெந்துடுது பாருங்கள் தக்காளி உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்துடுது உங்களுக்கு அந்த தண்ணி இல்லாமல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் காய் இப்போ ஒரு உருளைக்கிழங்கு பிடிச்சி பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருக்குது அவ்வளோதாங்க மேலே கொத்தமல்லி தழையை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழையை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நீங்கள் சைட் டிஷ்ஷாக இல்லைங்க இந்த காயை போட்டு கூட சாதம் ஒயிட் ரைஸில் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வேறு எந்த ஒரு குழம்பும் தேவையில்லைங்க சூப்பரான மீனை உருளைக்கிழங்கு பீன்ஸ் ரெடி ஆகிடுச்சி இந்த ரெசிபி பிடிச்சிருந்து நம்ம அன்பா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ